வடநாட்டு திருத்தலங்களில் ஒன்றான நைமிஷாரண்யம். நைமிஷாரண்யத்தில் மிக முக்கியமான ஸ்தானம் சக்கரதீர்த்தம். நாம் தற்போது சக்கரதீர்த்தத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வட்ட வடிவத்தில் இருக்கும் புஷ்கரணி, அதற்கு நடுவிலே மற்றொரு சிறு புஷ்கரணி. உள்ளே இருக்கக்கூடிய புஷ்கரணியிலிருந்து தீர்த்தம் வழிந்து வெளியே இருப்பதில் ஓடி வருகிறதாம். சக்கர தீர்த்தத்தில் தீர்த்தமாடுபவனுக்கு அனைத்து பாபங்களையும் சக்கரத்தாழ்வாரே போக்கி விடுகிறார். இந்த தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ஆனதற்கும் இந்த திவ்யதேசத்துக்கு நைமிஷாரண்யம்னு பெயர் ஏற்படுவதற்கும் ஒரு நெருங்கின தொடர்புண்டு. சக்கரத்தின் மேல் சுற்றுக்கு நேமி என்று பெயர். பல ரிஷிகள் ஒன்று கூடி பிரம்மாவிடத்தை சென்று தாங்கள் தவம் புரிவதற்கு ஏற்ற இடம் யாது என்று கேட்டார்கள். பிரம்மா தன்னுடைய தேர் சக்கரத்தை சுற்றி விட்டார். இதன் பின்னே தொடர்ந்து போங்கள், அது எங்கு சென்று முட்டி நிற்கிறதோ, எங்கு விழுந்து விடுகிறதோ அந்த இடம் சிறந்த தீர்த்தமாய் தவத்துக்குரிய ஸ்தானமாக இருக்கும் என்று சொன்னார். சக்கரம் உருண்டோடிற்று இவ்விடத்துக்கு வந்தது. நேமி இவ்விடத்திலே தட்டி வெளியே கழண்டு போனபடியால் நேமிகி சீரியதே யத்திர, எந்த இடத்தில் நேமி முட்டி நின்றதோ அந்த இடத்தில் நைமிஷாரண்யம் என்கிற பெயர் ஏற்பட்டது. சக்கரத்தின் நுனிக்கு நேமி, அது முட்டி நின்றபடியால் விழுந்தபடியால் நைமிஷாரண்யம் என்கிற பெயர் இதற்கு வந்தது. இவ்விடத்தை தேர்ந்தெடுத்து அங்க உருவான தீர்த்தத்திலே நீராடி ரிஷிகளெல்லாம் வெகு காலத்துக்கு தவம் புரிந்தார்கள். ஆரண்யம் என்றால் காடு, நைமிஷமான காடு. பாகவத புராணம் தொடங்கும் போது நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே என்று வரும். இந்த க்ஷேத்திரத்துக்கு நைமிஷாரண்யம்னு பேர் வர மற்றொரு காரணம் உண்டு. ஒரு நிமிஷ பொழுதிலே தவம் புரியும் முனிவர்களுக்கெல்லாம் எதிராக இருந்த அசுரர்களை பகவான் ஒழித்து விட்டபடியால், நிமிஷ பொழுதில் அசுரர்களை ஒழித்தபடியால் நைமிஷாரண்யம் என்கிற பெயர். மூன்றாவது காரணம், நிமிஷங்கள் என்று ஒரு வகையான தர்பங்கள், புல்லு. அந்த தர்ப புல்லு இந்த இடத்தில் மிகுதியாக வளர்ந்திருக்கிறபடியால் இந்த க்ஷேத்திரத்துக்கு நைமிஷாரண்யம் என்கிற பெயர் ஏற்பட்டது. இப்படி இதன் பெயருக்கே மூன்று முக்கிய காரணங்கள் வழங்குகின்றன. சக்கர தீர்த்தம், இந்த தீர்த்தத்திலே நீராடுவதை மிக முக்கிய பணியாக இங்குள்ளோர் கருதுகின்றனர். இங்கே கரையில் பிதர்களுக்கு பிண்டப்பிரதானம் செய்கிறோம். அரண்ய ரூபத்தில் இங்கே நைமிஷாரண்யத்திலே பகவான் தரிசனம் கொடுக்கிறார். அவருடைய சக்கர தீர்த்தத்தை இன்று சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் யார் இங்கு வந்தாலும் கோமதியிலே நீராடுவது, சக்கர தீர்த்தத்திலே நீராடுவது, பிற்பாடு இங்கு இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பது. தென்னாட்டு கோவில் பக்கம்னு வந்தால் கோவில் விதவிதமான உற்சவங்கள், புறப்பாடுகள், பிரசாதங்கள், பிரம்மோற்சவம், பவித்ரோத்சவம், வசந்தோத்சவம், பூச்சாத்தி உற்சவம், திரு அத்யன உற்சவம் என்னும் பல உற்சவங்கள் 10-10 நாள் நடக்கும். ஆனா வடக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அயோத்தின்னு சொன்னால் ஒரு சித்திரை மாசம் ராமநவமி உற்சவம் நடக்கும். கோகுலாஷ்டமி பிருந்தாவனம்னு சொல்லிட்டா மதுரைன்னு சொன்னா அப்ப கிருஷ்ணனுக்கு கோகுலாஷ்டமி நடக்கும். இவ்வளவுதானே தவிர நம்ம ஊரை போல பல உற்சவங்கள் இருக்காது. ஆனால் அந்த திவ்ய க்ஷேத்திரம் மண்ணுக்குத்தான் ஏற்றம். அதனால இந்த புண்ணிய பூமியிலே இருந்து கொண்டு மேற்கொண்டு கீதையின் 18வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன, 31, 32 ராஜசன் தாமசமான புத்தி அதை பார்த்துட்டோம். இப்ப 33வது ஸ்லோகத்தினுடைய பொருள் பார்க்கலாம். 33, 34, 35 இந்த 3 ஸ்லோகங்களாலும் திருதி விளக்கப்படுகிறது. திருத்தின்னு சொன்னால் உறுதி. உறுதி, நம் மனத்தில் உறுதி வேண்டும். அந்த உறுதியை அடிப்படையாக கொண்டுதான் மேற்கொண்டு எந்த செயலையுமே செய்வோம். முதல்ல இந்த திருத்திங்கிறத கண்ணன் என்ன சொல்றாருங்கிறத விளக்கி விடுறேன். அதுக்கப்புறம் ஸ்லோகத்துக்கு போனோம்னா அர்த்தம் புரியும். ஏன்னா நீங்க கொஞ்ச நேரமா பார்த்துன்னு வந்ததை கர்மான்னு சொல்றார், ஞானம்னு சொல்றார், புத்தின்னு சொல்றார், மனம்னு சொல்றார், இந்திரியங்கள்னு சொல்றார். இதெல்லாம் என்னான்னு கொஞ்சம் குழம்பராப்பல் இருக்கும் இல்லையோ, எல்லாம் நம்மிடத்திலேயே இருக்கிறது தான். ஒன்னொன்னு சட்டில் திங்ஸ் ரொம்ப டீடைலா அதை விசாரித்து கண்ணன் சொல்லிட்டு இருக்கார். நம்மகிட்ட திங்கிங் ப்ராசஸ் இருக்கு. சட்டுன்னு நினைச்சிடுறோம், ரெண்டு வார்த்தை பேசிடுறோம். ஆனா அது சுலபமா நடக்குமா? உள்ளுக்குள்ளே நாம் நினைத்ததை பேசறதுக்குள்ளே எத்தனை வித மாறுதல்கள் நிகழ்கின்றன. உடம்பு எவ்வளவு ஒத்துழைக்க வேண்டியிருக்கு, நான் ஏன் நினைக்கிறோம், ஏன் பயப்படுறோம், ஏன் துன்பப்படுறோம், ஏன் இன்பப்படுறோம், இதுக்கெல்லாம் காரணங்கள் உண்டு. அந்த காரணத்தை என்னைக்குமே ஆன்மீகம் ரொம்ப நன்னா நமக்கு புரிய வைக்கும். ஆனா ரொம்ப நாம் அதுல ஆராய்ச்சி பண்றது இல்லை, அதனால புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப புத்தின்னு ஒண்ணு சொன்னார், அது கீழே நாம பார்த்த ஞானத்துக்கும் அடிப்படை. இப்ப புத்திக்கும் கீழே மற்றொன்னு சொல்லப்படுறார், திருதி உறுதின்னு ஒண்ணு சொல்லுகிறார். இந்த உறுதி எதுக்காக சொல்லப்படுறதுன்னா, இப்ப நான் ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோ, மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த மோட்சத்துக்கு போகணுங்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையோ? புத்தகங்கள் எல்லாம் படித்தா தானே ஞானம் வரும், அதை ஞானம்னு சொல்லிட்டார். ஆனா முதல்ல படிக்கணுங்கிற ஞானம், படிப்புங்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கணும் இல்லையோ? அதை கீழே புத்தின்னு சொல்லிட்டார். சரி, படிக்கணுங்கிறது நல்லதுங்கிற புத்தி வந்தது. என்ன படிக்கணும்? மோட்சத்துக்கு வேண்டிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும், அதை பத்தின ஞானம் வந்தது. ஞானம் வந்துட்டா போருமா? மோட்சத்துக்கு வேண்டிய சரணாகதி பண்ண வேண்டும். சரி, கர்மா, அதையும் நான் பண்றேன். ஆனா இது மட்டும் போராது. மோட்சத்துக்கு போவதற்காக என் மனமும் என்னுடைய பிராணவாயுக்களும் எனக்கு இருக்கிற புலன்களும் இவை ஒத்துழைக்க வேண்டும் இல்லையோ? நாம மோட்சத்துக்கு போகணும் நினைச்சுட்டா கூட கடைசி நாள் வரைக்கும் அதுல இருந்து விலகாம இருக்கணும். புத்தி போக்கஸ்டா அதுல இருக்கணும். அதுக்கு மனம் ஒத்துழைக்கணும், பிராணவாயுக்கள் ஒத்துழைக்கணும், புலன்கள் ஒத்துழைக்கணும். மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும், நைமிஷாரணத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கும், உபன்யாசம் கேட்கணும்னு ஆசை இருக்கும், கோலுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு மனம் ஒத்துழைக்காது போடலாம், அல்லது பிராணவாயு ஒத்துழைக்காம போலாம், இல்லை நம்முடைய இந்திரியங்கள் ஒத்துழைக்காம போலாம். ஆமாம் போறது. அதுக்கு என்ன சுவாமி பண்றதுன்னா, இந்த மனத்தையும் பிராணவாயுவையும் இந்திரியத்தையும் நாம எந்த லட்சியத்தை அடையணும்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த லட்சியத்திலேயே நடபோட வச்சு அதிலிருந்து மாறினா கூட தட்டி மாறக்கூடாது, அதுலேயே இரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உறுதி நம்ம இடத்துல வேணும் இல்லையோ? அதைத்தான் இங்க கண்ணன் திருத்தின்னு சொல்றார். அந்த திருத்தி ஒழுங்கா இருந்ததுனால் அப்ப மனத்தையும் பிராணவாயுவையும் இந்திரியங்களையும் நாம எந்த விஷயத்தை அடையணும்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயத்தை நோக்கியே போக வைக்கும். எல்லாருக்குமே நமக்கு இதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம படிக்கணும், 100 on 100 வாங்கணும், +2 ரிசல்ட் எல்லாம் வருது, 10th ரிசல்ட் வருது, இன்ஜினியரிங் ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது, இது எதுக்கோ ரிசல்ட் வருது. எந்த பிள்ளையா இருந்தாலும் 100க்கு 100 வாங்கணும் தான் அப்பா அம்மா ஆசைப்பட்டிருப்பா. கண்டிப்பா 100 வாங்கணும் தான் பிள்ளையும் ஆசைப்பட்டிருக்கான். அதுக்கு படிக்கணுங்கிறது தெரியும். அப்ப 100க்கு 100ங்கிறது லட்சியம், அதுக்கு படிக்கணும், அதான் வழிமுறை. படிக்கணுங்கிறது செயல்பாடு. ஆனா படிக்கணுங்கிற ஞானம் முதல்ல வரணும் இல்லையோ? அதுதான் ஞானம். ஞானமும் படிக்கணும்னு ஏற்பட்டு போச்சு. படிக்கிறதுக்கும் உட்கார்றான், ஆனா 100க்கு 100 வரல. ஏன் சுவாமி வரலன்னா, தான் ஞானம் இருந்ததே படிக்கணும் மட்டும், அதான் முயற்சி இருந்ததே படிச்சானே, ஆனா 100 வரலையே அப்படின்னு சொன்னா இது தவிர ஏதோ ஒரு ஃபேக்டர், ஏதோ ஒண்ணு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். எதுனால் நம்முடைய மனம் படிப்பிலேயே ஈடுபட்டு 100க்கு 100 வர்ற வரைக்கும் அந்த மனசு படிப்புங்கிற செயலை தவிர மற்றொரு இடத்துல போகாது இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங்கிறது தான் திருத்தி. அந்த திருத்தி நம்ம இடத்துல நன்னா இருந்துடுத்துனால் அப்ப எதை நோக்கி நாம நட போடணும்னு நினைச்சோமோ அதை நோக்கி நம்முடைய மனத்தையும் நம்முடைய இந்திரியங்களையும், ஏன்னா நம்ம படிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டோம், ஒரு 6 hours இன்னைக்கு இந்த பாடத்தை முடிச்சாகணும் உட்கார்றேன். ஆனா இதே சமயத்திலே இல்ல வேற ஏதானு கிரிக்கெட் மேட்சோ ஹாக்கி மேட்சோ நடந்துட்டு இருக்குமே அப்படின்னு மனசு ஓட ஆரம்பிச்சது போச்சு. நான் படிக்க உட்காண்டிருந்தா கூட நடக்காது, வேண்டாமே அப்படியே போல படிக்கணும்னு தான் உட்காண்டிருக்கேன். ஆனா மெதுவா கொட்டாவி வந்து தள்ளுறாப்புல இருக்கு, அப்ப பிராணவாயு ஒத்துழைக்கலன்னு அர்த்தம். அதுவும் இல்லை, கொஞ்சம் கை காலெல்லாம் கஷ்டப்படுறாப்புல இருக்கு, மனசே என்னமோ சோர்வா இருக்கு, உடம்பு நடுங்கிறாப்புல இருக்கு, அப்ப புலன்கள் ஒத்துழைக்கலன்னு அர்த்தம். அப்ப மனமும் பிராணவாயுவும் புலன்களும் ஒத்துழைக்காவிட்டால், ஏன் ஒத்துழைக்கல, அதை ஒத்துழைக்க வைக்கிற திருத்தி, அந்த உறுதி நம்ம இடத்துல இல்லேன்னு அர்த்தம். அந்த உறுதியைத்தான் கண்ணன் இப்ப 3ஆக பிரித்து சொல்லுகிறார். சாத்விகமான திருத்தி, ராஜசமான திருத்தி, தாமசமான திருத்தி. இப்ப விஷயம் சரிவர புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனிமே ஸ்லோகத்தை பார்க்கலாம். திருத்தியா யயா தாரயதே மனப்பிராண இந்திரிய கிரியாக யோகேன அவ்யபிசாரிண்யா திருத்தி சா பார்த்த सात्विकी हे पार्थ पृथ्वीनुடைய புதல்வனான अर्जुनனே சாத்ருதிஹி அந்த திருதியானது சாத்விகி சாத்விகமான திருதி என்று சொல்லப்படுகிறது எது அவ்விபிசாரண்ய யோகேன அவ்விபிசாரண்யா யோகேன அவ்விபிசாரண்யா வேறு எதிலும் பற்று வைக்காத மோட்சத்தை தவிர்ந்த வேறு எதிலும் பற்று வைக்காத யோகினா யோகேன யோகத்தாலே யோகம்ங்கிறது உபாசனம் மற்ற மோட்சத்தை தவிர மற்ற எதிலும் பற்று வைக்காத உபாசனம் செய்ய வேண்டும் அந்த உபாசனம் செய்வதற்கு ஏதேது கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் வர வேண்டியது மனஹா பிராண இந்திரிய கிரியாக மனத்தின் செயல்பாடுகள் பிராணனின் செயல்பாடுகள் புலன்களின் செயல்பாடுகள் ஆகியவை எல்லாம் அப்ப மோட்சம் அடைவதிலே இச்சை அதற்கு உபாசனமான பக்தியை செய்ய வேண்டும் ஆனா பக்தி செய்ய வேண்டும் என்னால் அதற்கு உறுதுணையாக மனமும் பிராணங்களும் புலன்களும் இருக்க வேண்டும் எந்த ஒரு திருதியாலே மனத்தையும் பிராணங்களையும் புலன்களையும் உபாசனத்தை தவிர்ந்த மோட்சத்தை அடைவதை தவிர்ந்த மற்றொன்றிலே செல்லாமல் ஒருத்தன் நன்கு தடைப்படுத்தி விடுகிறானோ அந்த திருதி சாத்விகமான திருதி என்று சொல்லப்படுகிறது அப்ப எங்கிட்ட சாத்விக திருதி இருக்கு அது என்ன தெரியுமா செய்ய வைக்கும் என்னுடைய மனத்தையும் பிராணங்களையும் புலன்களையும் உபாசனமாகிற பக்தி மார்க்கத்தை தவிர மற்றொரு இடத்துல போக விடாது பக்தி மார்க்கத்திலிருந்து அடைகிற மோட்சத்தை தவிர மற்றொன்றுல ஆசை கொள்ள வைக்காது அப்படிப்பட்ட புத்தி அப்படிப்பட்ட திருதி தான் சாத்விகமான திருதி என்று கண்ணன் தெரிவிக்கிறார் நமக்கோ உபாசனம் வளர வேண்டும் அதுக்கு மனம் என்ன பண்ணும் பிராணவாயு என்ன பண்ணும் அதற்கு இந்திரியங்கள் என்ன பண்ணும்னா மனம் ஒத்துழைத்தா தான் உபாசனமே பண்ண முடியும் விடாம பகவானை பத்தியே நினைக்க வேண்டும் இல்லையோ அதற்கு பிராணவாயு என்ன பண்ணும் எத்திர மனஹா தத்திர வாயு மனம் எங்க இருக்கோ பிராணவாயு அங்குதான் பிராணவாயு எங்க இருக்கோ மனம் அங்குதான் அதுக்கு தான் பிராணாயாமம் பண்றோம் பிராணாயாமம் பண்ணால்தான் பிராணவாயுக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து மனம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அதனால பிராணவாயு கட்டுப்படணும் அப்புறம் புலன்கள் எதற்குன்னா நாம உபாசனம் பண்ணிட்டா மட்டும் போறாது பக்தி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வேதங்களையோ இத்திஹாசங்களையோ புராணங்களையோ சொல்லணும்னா புஸ்தகத்தை பார்த்து படிக்கணும் காதால கேட்கணும் கையால தொடணும் பகவத் பிரசாதத்தை சாப்பிடணும் அவன் புஷ்பத்தை முகரணும் இதுக்கு புலன்கள்லாம் தேவைப்படும் அப்ப புலன்களின் கட்டுப்பாடு பிராணவாயுவின் கட்டுப்பாடு மனத்தின் கட்டுப்பாடு இத மூணையும் கட்டுப்படுத்த வேண்டியது எது திருதி உறுதி அது சாத்விகமான திருதி சாத்விகமான திருதியா இருந்தா தான் இம்மூன்றையும் கட்டுப்படுத்தி உபாசனத்திலேயே செலுத்தும் அது ராஜசமான தாமசமான திருத்தியா இருந்துடுத்துன்னு வச்சுங்கோ அப்புறம் மோட்சம் போவதற்கு வேண்டிய உபாசனத்தில் இந்த மூன்றையும் செலுத்தாது இது கொஞ்சம் சயின்டிபிக்காவும் சொல்லியிருக்கார் ரொம்ப தர்க்க ரீதியாவும் சொல்லியிருக்கார் நம்ம கிட்ட இருக்கிறதா இந்த உறுதி கொஞ்சம் நீங்க அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஓ கண்ணன் என்ன சொல்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுடலாம் இதை புரிஞ்சுட்டோம்னா நம்ம படிக்கிற இடத்துலயும் சரி வேலை பார்க்குற இடத்துலயும் சரி எல்லா இடத்துலயும் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்போம் கோர் காம்பெட்டன்ஸ் நம்ம விட்டு போகவே போகாது அவ்வளவு ஆச்சரியமா கண்ணன் இந்த ஸ்லோகத்தாலே சொல்லியிருக்கார் கண்ணனுக்கும் சக்கர தீர்த்தத்துக்கும் பல்லாண்டு பாடி அடுத்த இடத்திற்கு செல்வோம்.